சிவமந்திரமே யுகதர்மம். ஜெகன்மாதா வாழை மனோன்மணியம் தாய் திருவடிகள் போற்றி. குருவே நம சிவாயம். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது பெண்களை வரவழைக்க ஒரு முதல் தர மூலிகை பற்றிய பதிவை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த மூலிகையின் ஆணிவேரை தாயத்தாக அணிவது ஒரு முறை. இந்த மூலிகையின் இலை சாற்றை பயன்படுத்தி பிரயோகம் செய்யக்கூடிய இன்னொரு முறை. இந்த ரெண்டு முறைகளை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். பெண்களை ஆகர்ஷணம் செய்ய ஸ்திரீ ஆகர்ஷண மூலிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் தரமான நம்பர் ஒன் மூலிகை நில உம்மத்தை. இந்த மூலிகையினுடைய ஆணிவேரை சம்பந்தப்பட்டவர்கள் தாயத்தில் அடைந்து அணிந்து வந்தால் சம்பந்தப்பட்ட பெண் இவர்களை தேடி வருவார்கள். இது ஒரு முறையாகும். இரண்டாவது முறை, ஒரு ஆகர்ஷண எந்திரம் வரைந்து அந்த எந்திரத்தில் யாரை வரவழைக்க வேண்டுமோ அந்த பெண்ணின் பெயரை எழுதி கொள்ள வேண்டும். அந்த தகட்டை முறைப்படி சித்தி செய்து கொள்ள வேண்டும். ஆகர்ஷண யந்திரம் என்று பார்த்தால் நீங்கள் எந்த ஆகர்ஷண யந்திரமும் வரைந்து கொள்ளலாம். பஞ்சாட்சர ஆகர்ஷண யந்திரம் அல்லது காளியம்மையோட ஆகர்ஷண யந்திரம், மோகினி தேவியோட ஆகர்ஷண யந்திரம், இதெல்லாம் உங்களுடைய விருப்பம். இந்த மாதிரி ஒரு ஆகர்ஷண யந்திரத்தை தகட்டில் எழுதி கொண்டு அந்த தகட்டிலேயே சம்பந்தப்பட்டவர்களுடைய பெயரை எழுதி ஆகர்ஷய ஆகர்ஷய என்று எழுதி கொள்ள வேண்டும். அதன் பிறகு தூபதீபம், ஒரு இனிப்பு நைவேத்தியம் படைத்து ஆகர்ஷண மந்திரத்தை, இதேபோல்தான் பஞ்சாட்சரமாக இருந்தாலும் சரி காளி மந்திரமாக இருந்தாலும் சரி எந்த தேவதையினுடைய ஆகர்ஷண மந்திரமாக இருந்தாலும் சரி மோகினி ஆகர்ஷண மந்திரமாக இருந்தாலும் சரி எந்த மந்திரமாக இருந்தாலும் 108 ஊரு ஜபித்து கொள்ள வேண்டும். மந்திரத்திலும் சம்பந்தப்பட்ட பெண்ணினுடைய பெயரை சேர்த்து கொள்ள வேண்டும். அவர்கள் பெற்றோர் பெயரையும் சேர்த்து இந்த பெண்ணினுடைய பெயரை ஜபிக்க வேண்டும். இதற்கு முன்பாக காப்பு கட்டிய நில ஊமத்தை செடியினுடைய ஊமத்த இலைகளை கொஞ்சம் பறித்து அதில் சாறு தயாரித்து ஒரு மண் பாத்திரத்தில் தயாராக வைத்து கொள்ள வேண்டும். மந்திரம் ஜபித்த பிறகு அந்த தகட்டை அந்த ஊமத்த இலை சாற்றில் அப்படியே போட்டுவிட வேண்டும். அடுத்த நாள் நாம் மந்திரம் ஜபிக்கும் வரை 24 மணி நேரம் அந்த ஊமத்த இலை சாற்றிலேயே அந்த தகடு இருக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு 7 நாள், 5 நாள், 9 நாள், 11 நாள் தினமும் ஃப்ரெஷ்ஷாக ஊமத்த இலை சாறு நீங்கள் தயாரிக்க வேண்டும். இந்த மாதிரி நீங்கள் ஜெபித்து வந்தால் 7 நாளும் இனிப்பு படையில் கண்டிப்பாக வைக்க வேண்டும். விருப்பமில்லாமல் வசியத்தின் மூலமாக வெளியேறிய பெண்கள் கூட அந்த வசியம் முறிந்து திரும்பவும் வீட்டுக்கு வருவார்கள். அது மனைவியாக இருந்தாலும் சரி மகளாக இருந்தாலும் சரி இந்த முறை மிகவும் ஒரு கண்கண்ட முறையாகும். வீட்டிலேயே இந்த பூஜையை செய்யலாம். அதன் பிறகு பூஜை முடித்த பிறகு 9 நாள் அல்லது 7 நாள், 11 நாள் முடித்த பிறகு இந்த தகட்டை பூஜையில் அறையில் வைத்தும் நீங்கள் பூஜிக்கலாம். தாயத்தில் அடைத்தும் சம்பந்தப்பட்டவர்கள் அணிந்து கொள்ளலாம். இது மிகவும் கண்கண்ட முறையாகும். பயனடையுங்கள். நன்றி. வணக்கம். ஜெய் வீரமா காளி அன்னையருள். ஜெய் வராகி அன்னையருள்.